நிறைய பேர் நெட் மார்க்கெட்டிங்கில் புரிஞ்சிக்க மாட்டாங்க சார். இந்த பிஸ்னஸில் எவ்வளோ வலிமை இருக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, 5000 6000 வேலைக்கு போகிறாங்க, ஆனால் நெட் மார்க்கெட்டிங் பற்றி சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்களை எப்படி புரிய வைக்கின்னு தெரியல. எனக்கு இந்த பவர் தெரியுது, இந்த கம்பெனியோட பவர் என்னன்னு தெரியுது, இந்த நெட் மார்க்கெட்டிங் பவர் என்னதுன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி புரிய வைக்கிறது? உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிறைய பேரை மீட் பண்ணுங்க. லா ஆஃப் அவரேஜ் அப்பதான் உண்டு. எவ்வளவு ஃபீல்டுல போங்க, நிறைய பேரை மீட் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட பேசுங்க, அப்பதான் நீங்க வந்து நிறைய சாதிக்க முடியும். எவ்வளவு பேர் க்ளோஸ் ஆறாங்க? இதுல ஒரு சிலர் மட்டும் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. எப்படி சார் சொன்ன மாதிரி இங்க நான் எதையுமே மாத்தல. எப்படி அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, மத்தவங்களால ஜெயிக்க முடியலையா? யாரையும் மாத்தணும்னு நினைக்கல, பசங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இவங்க லெவலுக்கு இறங்கி இவங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ண, இதுதான் நெட் மார்க்கெட்டிங்கோட சீக்ரெட். முழுசா புரிஞ்சுக்கிட்டனா இல்லையானா எனக்கு தெரியல. இது ஒரு தொடர் கதை, தொடர்ந்து கொண்டே போகும். ஆனா புரிஞ்சுக்க தினமும் போராடிட்டு இருக்கேன். உலகத்துல 50-60% நெட்வொர்க்கிங் பண்ற நாடுகள் மாதிரி நம்ம நாடும் ஆகணும் அப்படின்னா அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட அதிகமா அவங்க நெட்ல படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு வர ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு அப்செக்ஷன்ஸும் நெட் மார்க்கெட்டிங்னா ஓடுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுதா? அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அவங்க வெறும் வாத்தியாரம் மட்டும் இல்லாம வாத்தியார்ன்ற சட்டை போட்டிருக்கிற சக மாணவனா இருக்கணும். வேற என்ன மாதிரிலாம் இருக்கணும்? வேற நம்ம எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், எப்படிலாம் இன்வைட் பண்ணணும்? அந்த மாணவனும் தினம் தினம் புது புது விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிக்கிற சங்கரகலா வல்லவனா இருக்கணும். இதெல்லாம் கொண்டு போய் காட்டும்போது உங்களுக்கு படுற அவமானம், உங்க வீட்டுல வர பிரச்சனைகள், ஃபேமிலி இதை வேண்டாம் அப்படின்னு பண்ண சொல்ற விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும்? இந்த நெட் மார்க்கெட்டிங் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு பேரை இழக்க வேண்டியது வரும்? எப்படி எப்படிலாம் இழப்பீங்க? நாளை காலேஜில் உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல, தேடல் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்துகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு வழியும் எப்படி இருக்கும்? அந்த வழியை அடுத்த இலக்கு நோக்கிய பயணமா நினைக்கும் போது அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும். இந்த வீடியோல கடைசியா ஒரு அறிவுரை, லைஃப்ல நல்ல பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க. ஓகே.